உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தை பொறுத்தவரையில் அங்க அதிகமாக தேவைக்கு அதிகமான பேராசிரியர்களும் அதே மாதிரி நான் டீச்சிங் ஸ்டாஃபும் நியமிக்கப்பட்டிருந்தது என்பது உண்மை. அவர்களை எல்லாம் அங்கே வைத்திருக்க முடியாது என்ற காரணத்தினால் பல்வேறு கல்லூரிகளுக்கு மாற்றப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அண்ணாமலை பல்கலைக்கழகம் ஒரு அஃபிலியேட்டட் யூனிவர்சிட்டி ஒருங்கிணைப்பு பல்கலைக்கழகமாக மாற்றப்பட்டிருக்கிற காரணத்தினால் அதிலே 4 மாவட்டங்களும் இணைக்கப்பட்டிருக்கிற காரணத்தினால் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் ஓரளவிற்கு தீர்த்து வைக்கப்படும் என்பது தெரிவித்து அதுதான் இன்டர்வியூ நடக்கும் நேர்முக தேர்வு அதெல்லாம் அறிவிக்கப்படும். பின்னால் முறையான கல்வின்னு சொன்னால் யூஜிசி சில ஃபிக்சேஷன்லாம் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஃபிக்சேஷன்லாம் இருக்கணுமில்ல, அதுவே இல்லாமல் இருந்தால் எப்படி பண்ணால் பண்ண முடியும்? அதற்குரிய நடவடிக்கைகளும் விரைவில் எடுக்கப்படும். ஆமாம், அதுதான் சொல்லிட்டு நான் காரணங்களை தான் சொல்லிட்டேன்னு சொல்கிறீங்க. பல்கலைக்கழகங்களுடைய இப்போ வந்து அதான் நம்ம தான் அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு ஒருங்கிணைப்பு பல்கலைக்கழகமாக மாற்றுவதில் எந்த தப்பும் கிடையாது. அவங்க சும்மா பேருக்கு வச்சுருந்தாங்களே தவிர முதலமைச்சரோட சொல்கிறார் நிதி நிலை 200 ரூபாய்க்கு 200 கோடிக்கு லைப்ரரி திறக்கிறீங்களான்னு. இவர் ஒரு பல்கலைக்கழகத்தை ஆரம்பிச்சுட்டு 1 ரூபாவோட பட்ஜெட்டில் ஒதுக்கலை. 50 லட்சம் ரூபாய் திருவள்ளூர் பல்கலைக்கழகத்திலிருந்து அது வழங்கப்படும்னு சொன்னார் தவிர அதுக்கு இருந்தாலும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. 4 பேர் தான் அங்கே நியமிக்கப்பட்டு இருப்பவர்களே. ஒன்று வைஸ் சான்சலர், வைஸ் சான்சலருக்கு அடுத்து அவருக்கு வந்து ஒரு பிஏ, அடுத்து ஒரு டிரைவர், அடுத்து ஒரு வாட்ச்மேன். இந்த 4 பேர் தான் அங்கே பல்கலைக்கழகத்தில் இருக்கிறான். இது ஒரு பல்கலைக்கழகத்தை நியமித்ததாக அர்த்தமாக சும்மா பேர் நான் அன்றைக்கே முதல்லேருந்தே சொல்லியிருக்கிறேன். பேர் வைக்கணுங்கிறதுக்காக அது கொண்டாந்தாங்களே தவிர உண்மையிலேயே அந்த பகுதி மக்கள் மாணவர்கள் அவர்களுடைய நன்மைகளை கருதி அல்ல. அங்கே பகுதியில் படிக்கிற மாணவர்களுக்கு கூட அண்ணாமலை பல்கலைக்கழகத்தோடு இணைந்திருப்பது மிகப்பெரிய பெருமை சேர்க்கக்கூடிய ஒன்றாகத்தான் அமையும். ஏன்னா அண்ணாமலை பல்கலைக்கழகங்கிறது 100 ஆண்டு கிட்டத்தட்ட இருக்கிற ஒரு பல்கலைக்கழகம். அதனால் அதில் எந்த மாணவர்களும் அதில் எந்த விதமான சங்கடமும் கிடையாது. இவர் மந்திரி பேர் வச்சங்கிறதுனால அவர் வந்து எல்லாம் நான் தான் அன்றைக்கே சொன்னேன், ஒரு குளத்துக்கே அம்மா பேர் வச்சவர் அந்த மாதிரி அவருடைய நிலைமை. அவர் அதுக்காக அந்த ஒரு ஆர்ப்பாட்டம் பண்ண பண்ணுறாரு. கடந்த ஆண்டு என்சிடி வந்து ஒரு 71 கல்லூரிகளை மாணவர் சேர்க்கைக்கு தடை விதிச்சாங்க, பிஎட் கல்லூரிகள் மட்டுமே. அதில் 3 கல்லூரிகள் அரசு கல்லூரிகள், நம்ம லேடி வெல்லிங்டன் காலேஜ் உட்பட 3 கல்லூரிகளுக்கு தடை விதிச்சிருக்காங்க. காரணம், முதல்வர் நியமனம் தொடங்கி பேராசிரியர் நியமனம் வரை விதிகளை பின்பற்றப்படவில்லை என்று ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. கடந்த காலங்களில் பல்வேறு விதிகள் பின்பற்றப்படவில்லை என்று பல்வேறு புகார்கள் வந்த வண்ணம் இருக்கின்றன. அந்த புகார்களை எல்லாம் விசாரிப்பதற்காகத்தான் குழுக்களையும் நியமித்திருக்கிறோம். இன்னும் கேட்டிங்கன்னா, ஒரு சட்டமன்ற உறுப்பினருடைய தங்கையே ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய ஓப்பன் யூனிவர்சிட்டி திறந்தவெளி பல்கலைக்கழகத்தினுடைய துணைவேந்தராக இருந்திருக்கிறார். அவர் மீதும் பல்வேறு புகார்கள் வந்து அதுவும் விசாரணையில் இருக்கிறது. ஆகவே எங்கெங்கே புகார்கள் கொடுக்கப்படுகின்றனோ அவைகள் எல்லாம் விசாரிப்பதற்காகத்தான் உயர்கல்வித்துறை செயலாளர் அவர்களும் பல்வேறு அதிகாரிகளை வைத்து அந்த குழுக்களை நியமித்திருக்கிறார். நிச்சயமாக விரைவில் அதற்கான முடிவுகள் எடுக்கப்படும். அது வந்து முதலமைச்சர் எடுக்க வேண்டிய முடிவு, பின்னால் அவர் எடுப்பார். பாடத்திட்டத்தில் வந்து திமுக குறித்தும் அதெல்லாம் மாற்றியாச்சு. அந்த கமிட்டி போட்டு அதை மாற்றி புதிய புத்தகங்களே வெளியிடப்பட்டு விட்டன. புதிய புத்தகங்களே வெளியிடப்பட்டு இன்னைக்கு கூட பார்த்துருக்கோம், புதிய புத்தகங்களே அனுப்பப்பட்டு விட்டன. அந்த பழைய புத்தகங்கள் எல்லாம் திரும்ப பெற்று விட்டன, திரும்ப பெறப்பட்டு விட்டன. அது திறந்தவெளி பல்கலைக்கழகத்தில் நடைபெற்றிருக்கிற ஒரு நிகழ்வு. தற்போது தலைமை செயலகத்திலிருந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தற்போது செய்தியாளர்களை சென்று வந்த காட்சிகள்